குவைத் தீ விபத்தில் உயிரிழந்த தமிழர்கள் குறித்த விவரங்களை அறிந்து தேவையான நடவடிக்கை எடுக்க அயலக தமிழர் நலத்துறைக்கு முதல்வர் மு க ஸ்டாலின் உத்தரவிட்டுள்ளார். பாதிக்கப்பட்ட தமிழர்களுக்கு அனைத்து உதவிகளும் வழங்கப்படும் என்றும் அவர் கூறியுள்ளார். குவைத் அடுக்குமாடி தீ விபத்தில் தமிழர்கள் 5 பேர் உயிரிழந்ததாக தகவல் வெளியான நிலையில் அதுபற்றி முதலமைச்சர் ஸ்டாலின் ஆலோசனை நடத்தினார். முதலமைச்சரின் முகாம் அலுவலகத்தில் அவருடன் மாநில அயலக தமிழர் நலத்துறை அமைச்சர் செஞ்சி மஸ்தான் மற்றும் அதிகாரிகளுடன் நடத்திய ஆலோசனையில் தமிழர்கள் உயிரிழப்பு மற்றும் காயமடைந்தவர்கள் தொடர்பான விவரங்களை இந்திய தூதரகம் மூலம் கேட்டு பெறுமாறு ஸ்டாலின் அறிவுறுத்தினார். குவைத்தில் உயிரிழந்த தமிழர்களின் உடல்களை தாயகம் கொண்டுவர அனைத்து நடவடிக்கைகளும் எடுக்கப்படும் என்றும் இந்திய தூதரகத்தின் உதவியுடன் அங்கு பாதிக்கப்பட்டுள்ளவர்களுக்கு உதவிகள் அளிக்க அயலக தமிழர் நலத்துறைக்கு உத்தரவிடப்பட்டுள்ளதாகவும் ஸ்டாலின் தெரிவித்தார். இதற்கிடையே அமைச்சர் செஞ்சி மஸ்தான் ராஜ் தொலைக்காட்சிக்கு அளித்த பேட்டியில் தமிழகத்தைச் சேர்ந்த ராம கருப்பணன், வீரசாமி மாரியப்பன், சின்னதுரை கிருஷ்ணமூர்த்தி, முகமது ஷெரீப், ரிச்சர்ட் ராய் உள்ளிட்டோர் உயிரிழந்திருக்கலாம் என தகவல் வந்திருப்பதாக கூறினார். என்றாலும் உயிரிழப்பு தொடர்பாக இன்னமும் உறுதி செய்யப்படவில்லை என்றும் அவர் கூறினார். தீ விபத்தில் காயமடைந்துள்ள தமிழர்களுக்கு உரிய சிகிச்சை அளிக்க முதலமைச்சர் ஸ்டாலின் அறிவுறுத்தியுள்ளதாகவும் அமைச்சர் செஞ்சி மஸ்தான் தெரிவித்தார். மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் மக்கள் முதல்வர் இந்த செய்தியை கேட்டவுடன் நம் துறை சார்பாக அந்த பணிகளை மேற்கொள்ள வேண்டும். இறந்தவர்கள் உடலை மீட்டுக் கொடுப்பதும் அங்கு சிகிச்சைக்காக இருக்கின்ற தமிழர்களுக்கு உதவி செய்வதும் என்ற ஒரு நிலையை துறை சார்பாக உடனடியாக நடவடிக்கை மேற்கொள்ள வேண்டும் என்று முதலமைச்சருடைய அறிவுறுத்தலின்படி அந்த நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்பட்டு உள்ளது. முழுமையான தகவல் தூதரகத்தின் மூலமாக அதிகாரப்பூர்வமாக அந்த செய்தி கிடைத்தவுடன் அவரவர்கள் குடும்பத்திற்கு அந்த செய்தியினை பதிவு செய்து அரசு சார்பில் செய்ய வேண்டிய பணிகள் என்றைக்கும் உறுதுணையாக இருக்கும். உங்கள் ராஜ் நியூஸ் தொலைக்காட்சியில் திங்கள் முதல் வெள்ளி வரை தினந்தோறும் பிற்பகல் 2 மணிக்கு உங்கள் பகுதியில் உள்ள குறைகளை நேரலையில் தெரிவிக்கும் புகார் பெட்டி நிகழ்ச்சி பங்கு பெறுங்கள், பயனடையுங்கள், காண தவறாதீர்கள்.